வீடு நோக்கிச் சென்று கொண்டிருந்த 12 வயது பெண் குழந்தை கற்பழிக்கப்பட்டார். சண்டிகார் பகுதி 13 என்ற பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் இதே நேரத்தில் தமிழகத்தில் அதே வயது பெண் இந்திய கொடியை ஏற்றி இந்தியாவை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது பெண்ணியத்தை பெருமைப்படுத்தினார்கள் சுத்தி இருக்கும் மற்றவர்கள் அனைவரும். பெண்ணுக்கு 1000 சுதந்திரம் கொடுத்து விட்டோம், இன்னும் என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் ஆண்கள் தான் இவ்வாறு பெண்கள் மீது பாய்ந்து பெண்மையை வன்கொடுமை பண்ணுகின்றார்கள். அந்த ஆண்களிடம் ஓர் கேள்வி, பெண்களுக்கு உரிமை கொடுப்பதற்கான உரிமையை ஆண்களுக்கு யார் கொடுத்தது? சமகால கட்டத்தில் சகதியில் வாழ்ந்த ஆணும் பெண்ணும் வலிமையாக இருந்த காரணத்தால் ஆண் பெண்ணை அடிமைப்படுத்தினான். அறிவு வளர்ந்தது, அறிவியல் வளர்ந்தது, ஆணும் பெண்ணும் சமம் என்ற எண்ணம் பிறந்தது. இப்பொழுதும் ஆணுக்கு பெண் அடிமை என்று யார் கூறியது? உரிமையை கெடுக்கவும் உரிமையை கொடுக்கவும் யாருக்கும் இங்கு உரிமை இல்லை. அதனால் பெண்களே, புதிதாக பிறந்திடுங்கள். உங்கள் உரிமை உங்கள் எதிரில் தான் இருக்கின்றது. எடுத்துக்கொண்டு வெற்றி நடை போடுங்கள். பாசத்தை காட்டி பழகி கெடுப்பது, பணத்தை காட்டி படுக்கை கலைப்பது என்று இதுதான் இந்த உலகம். இதை எதிர்வு கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள், எதிர்த்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அறிவியல் வளர்ந்த உலகத்தில் ஒரு சில ஆண்களுக்கு அறிவு விருத்தி இன்னும் வளரவில்லை. பாரதிக்கு வந்து அறிவு விருத்தி எல்லா ஆண்களுக்கும் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவை பகிருங்கள். அதன் மூலமாக அனைத்து ஆண்களுக்கும் அந்த அறிவு விருத்தி வர வேண்டும், பெண்களுக்கு அந்த உரிமை எண்ணம் வர வேண்டும்.